அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிற கமெண்ட்டு அதிகமாக நம்மக்கிட்ட கேட்டே இருப்பாங்க. நம்மளும் விசாரிக்கும் போது இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படிங்கிற தகவலை நான் சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒன்று சொன்னோம்னா அது ரொம்ப அஃபீஷியலாக இருக்கணும். பார்த்தா அஃபீஷியலாக எந்த விதமான அப்டேட்டும் இங்கே வந்து வரலை. இந்த ஏஇ ரிசல்ட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ரிசல்ட்டையுமே டிஎன்பிஎஸ்சி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஏஇ ரிசல்ட்டை மட்டும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அன்வல் பேனர் வந்து ஒன்று இந்த மாதம் முடியறதுக்குள்ளே, ஏன்னா எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டும் போட்டாங்க, இந்த ஏஇ மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. அப்போ ஒன்று இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஏஇ ரிசல்ட்டு போட்டுறணும், அப்படி இல்லைன்னா இந்த ரிசல்ட்டு ஷெடியூலை வந்து திரும்ப மாற்றி இந்த ரிசல்ட் வந்து மே மாதம் வழி வரும் அப்படின்னு தான் போடுவாங்க. இந்த ரெண்டு தான் நடக்கும், இது ரெண்டாம் தர வழி இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அதே வழக்கம் போல் நேற்று அவங்க போட்டாங்க இந்த மாதிரி மேன்னு போட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரும்னு சொன்னாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த மே மாதமாவது வருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வரதுக்கு வாய்ப்பு நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நேற்று வெளியான இந்த ரிசல்ட் ஷெடியூலில் 8 விதமான எக்ஸாமுடைய ரிசல்ட்டு ப்ராக்ரஸ் வந்து எப்படி போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் குரூப் ஒன்னுடைய ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு எல்லாம் முடிஞ்சு செகண்ட் கவுன்சிலிங்கில் உள்ளவங்களுக்கான நேற்று அறிவிப்பு வெளியாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாமுடைய இது வந்து லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. ரோட் இன்ஸ்பெக்டர் அது என்னான்னு தெரியாமல் இருக்குது. அப்புறம் நம்முடைய ஏஓ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டாங்க. டூரிஸ்ட் ஆஃபீஸர் இதுவும் ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட் அதுக்கும் வெளியிட்டாங்க. அப்புறம் நம்ம கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் தான் இப்போ பெண்டிங்காக இருக்குது மே மாதம். அப்புறம் கம்பைன்ட் அக்கௌண்ட்டு அதுக்கும் ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து ரிசல்ட்டு விட்டு அப்புறம் இன்டர்வியூ வச்சு அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு கவுன்சிலிங் வச்சு இவங்க போகிறதுக்குள்ளே எப்போன்னு தெரியல. ஆனால் இவங்க எதுக்காக டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டையும் போட்ட பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த 8 இது மட்டும்தான் ரிசல்ட்டு வில் பி பப்ளிஷ்டுன்னு இருக்குது. மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான அறிவிப்பு தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் எதுக்காக பெண்டிங் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்லேருந்து எந்த விதமான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த வாரம் போட்டுருவோம், அடுத்த வாரம் போட்டுருவோம், இன்றைக்கி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போகணும் கேளுங்கள், இந்த மே 1st வீக்கில் வந்துருங்கிறாங்க. மே 1st வீக்கில் வருமா அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஆனால் மே 1st வீக்கு வருமானம் தெரியுமா அப்படின்னா நம்மளால் உண்மையாக சொல்ல முடியாது. ஏன்னா பிப்ரவரின்னு போட்டது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேங்கும் போது இது மே மாதமாவது கண்டிப்பாக வருமானா நம்ம சொன்ன மாதிரி தான், ஒன்று ரிசல்ட் வரணும் மே மாதம், இல்லை அப்படின்னா இந்த ரிசல்ட் ஷெடியூல் வரணும். அதில் வழக்கம் போல் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகணும் ஜூன் போட்டுவிடுவாங்க. ஆகக்கூடி என்ன அப்படின்னா ரிசல்ட்டை வேகமாக வெளியிட்டாங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு என்னென்னா இந்த ஏஇ ரிசல்ட்டுக்கு வெளிவந்த பிறகு நம்மளுடைய ஏற்கனவே இப்போ ஜேடிஓவில் போஸ்டிங் வாங்கினவங்க அவங்க யாராவது பாஸ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க ஏஇ போகும்போது அந்த வேக்கண்ட்டுக்கும் கவுன்சிலிங் வச்சுட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏஇ எக்ஸாம் ரிசல்ட் வரனால ஜேடிஓவில் போஸ்டிங் வாங்கிருக்காங்களே அவங்க பாதிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏஇ ரிசல்ட்டை முதல்ல வெளியிட்டிருக்கணும், முதையே வெளிவிட்டு ஜேடிஓ அப்புறம் விட்டுருந்தால் பரவாயில்ல. டிஎன்பிஎஸ்சி என்றைக்குமே எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு நல்லது பண்ண மாதிரி சத்திரமே கிடையாதுங்கிறதுக்கு பல உதாரணம் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ அவங்க பண்ணுறது. ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டை ரொம்ப 300 பேர் தான், 340 சம்திங் போஸ்ட் தான் மொத்தமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து பிப்ரவரி மாதமே வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா ஜேடிஓவுக்கு அந்த அடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னா நமக்கு இப்போ கவலையே பட்டிருக்க மாட்டோம் இந்த ஏஇ ரிசல்ட்டை பற்றி. இப்போ 1st ஜேடிஓ ரிசல்ட்டை போட்டாங்க, அதில் 1st கவுன்சிலிங் முடிஞ்சு கவுன்சிலிங் 2 வெயிட் பண்ணுறாங்க. சரி, இனியாவதும் பரவாயில்ல, இந்த ஏஇ ரிசல்ட் எப்போனா வரட்டும். ஆனால் இந்த ஏஇ ரிசல்ட் எப்போ வந்தாலும் இந்த ஜேடிஓவில் ஏற்கனவே தேர்ந்திருக்காங்களே நம்ம பசங்க, அவங்க வந்து கண்டிப்பாக ஏஇக்கு போயிடுவாங்க, அவங்க ஏஇக்கு போகட்டும். அப்போ ஜேடிஓவில் உள்ள வேக்கண்ட்டாக உள்ள போஸ்டிங்கு
வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களை போஸ்டிங் போடுவாங்களானா அதுவும் போட மாட்டாங்க. எந்த எக்ஸாம் ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு விடணும், எதை செகண்ட் விடணும் அப்படிங்கிற எந்த ஒரு பேசிக் நாலேஜு கூட இல்லாத அங்கே டிஎன்பிஎஸ்சியில் என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு காமன் மேனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட அங்கே மெம்பர் ஆஃப் போர்டில் உள்ளவங்க தெரியாமல் இருக்குமா அப்படின்னு ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று, இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு விட்டோம்னா அது வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமை வந்து பாதிக்கும், அப்படின்னா பாதிக்காமல் ரிசல்ட் விடணும். இப்போ ஏஐ ரிசல்ட் எப்போ வந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா இந்த ஜேடிஓ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கும் செகண்ட் கவுன்சிலிங்கோ கிட்ட வரையும் போயிட்டு அந்த போஸ்டர்லாம் ஃபுல்லாக பாயிண்ட்ஸும் வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஏஐ ரிசல்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் எல்லோரும் ஏஐ செலக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஜேடிஓவுக்கு மட்டும் உள்ளவங்க மட்டும் ஜேடிஓவுக்கு போயிருப்பாங்க. நம்மது என்ன அப்படின்னா ஏஐ ரிசல்ட்டு எப்போ வருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் இந்த ஏஐ ரிசல்ட்டு வரும்போது ஜேடிஓவில் ஏற்கனவே தெருவானவங்க ஏஐ எக்ஸாமுக்கு செலக்ட் ஆயிடுவாங்க. போஸ்டிங் போகும்போது அந்த அவங்க ஜேடிஓவில் சூஸ் பண்ண போஸ்ட்டு வேக்கண்ட் ஆயிருமே, அந்த வேக்கண்ட்டை டிஎன்பிஎஸ்சி திரும்ப கவுன்சிலிங் 3 வச்சு ஃபில்லப் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி அதை பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து ரூல்ஸை உருவாக்குறது அவங்க தான், அவங்களே ஒரு ரூல் ஏ போடுவாங்க, அந்த ரூல் ஏ படி ஆரம்பிலனா ரூல் பி போடுவாங்க, அந்த ரூல் பியை மாற்றுறதுக்கு ரூல் சி போடுவாங்க. அவங்க நினச்சா ரூலை போடுவாங்க, இந்த தகுதி வேணும்பாங்க, இந்த தகுதி கூடயே இன்னொரு தகுதியும் சேர்க்கலாம்னு ஒரு ரூல் போடுவாங்க. அப்போ ரெண்டு ரூல் அவங்களே, அப்போ ஆளாளுக்கு இந்த ரூல் படி நான் அப்ளை பண்ணேன், அந்த ரூல் படி நான் அப்ளை பண்ணி ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு தெளிவான முறையான ஒரு ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே கிடையாது. இப்போ என்ன ஆக போகுது, இந்த ஜேடிஓவில் நிறையா போஸ்ட் வேகண்ட் ஆக போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி ஃபீல்டு சர்வேராக இப்போ ஒர்க் பண்ணவங்க போன ஜேடிஓ ஆனாங்களோ அதே மாதிரி ஜேடிஓவில் அந்த எஃப்எஸ் டக்குமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ ஜேடிஓ இருக்கிற பூரா நார்த்து ஏஇ போயிடுவாங்க, அப்போ ஜேடிஓ வேகண்ட் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் என்னென்னா இதனால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களா அவங்கள போட்டிருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமே. ஆனால் அதை ஏன் டிஎன்பிஎஸ்சி பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. ஒரு ஒன்று ரிசல்ட்டை நாங்கள் இந்த ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு விட்டு ஏஇ ஃபஸ்ட்டு விட்டு அப்புறம் வந்து ஜேடிஓ விட்டுருக்கணும். இல்லை அப்படின்னா ஜேடிஓவிலேருந்து ஏஇ போயிட்டாங்கன்னா அந்த ஏஇ கவுன்சிலிங் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக அவங்களுடைய நம்பரை எடுத்து அவங்களுடைய இதெல்லாம் கைட் பண்ணி அதுக்கு ஜேடிஓ கவுன்சிலிங்கில் அடுத்து யார் இருக்காங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்கள போட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் யாருமே இது அவங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணுறதே இல்லை. வழக்கம் போல் மே வருதா இல்லை ஜூனு போகுதா இல்லை நம்மகிட்ட சொன்னாங்க மே ஃபஸ்ட் வீக் வரும்ன்ருக்காங்க, அந்த மே ஃபஸ்ட் வீக் வருதா அப்படின்னு யாருக்கு தெரியும். ஆனால் என்ன வந்தாலும் பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய மாணவர்கள் தான். போஸ்டிங் வாங்கிட்டு போகிறவங்க போஸ்டிங் வாங்கிட்டு போவாங்க, அந்த போஸ்டிங் கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க திரும்ப அடுத்து தான் உள்ளே வரணும். ஸோ தவறுகளை உருவாக்குறதே, தவறு பண்ணுறக்கூட வாய்ப்பு உருவாக்குறதே டிஎன்பிஎஸ்சி தான். அவங்க எப்போ இதுக்கு நல்ல பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆகக்கூடிய நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா ரிசல்ட் எப்போ வந்தாலும் பாதிப்பு எல்லாருக்குமே இருக்குது. அது ஐடிஐயோ டிப்ளமோவோ பிஇயோ, இது ஐடிஐ விட்டுருவோம், பிஇ மட்டும்தான் நான் பேசணும் இப்போ ஏஇக்கு. ஸோ இந்த ஏஇயில் கனவுகளோட கவுன்சிலிங் போய் ஒரு மார்க்கில் எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் ஒரு மார்க்கில் எனக்கு போச்சு சார் ஒரு ரேங்க்கில் எனக்கு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே இது வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண அவங்கள எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துலேருந்து பார்த்தா தான் அதனுடைய வழி தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு போஸ்டிங் வந்து ஒருத்தர் ஃபில்லப் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த போஸ்டிங் வந்து அப்படியே வெட்டியாக போயிடுச்சு, அது அந்த போஸ்டிங் எனக்கு கிடச்சிருக்கலாமே அப்படின்னு போகக்கூடாது. ஒரு போஸ்டிங் வேஸ்ட்டாக போகிறது வந்து ஒரு போஸ்டிங் கிடையாது, அது வந்து ஒரு ஃபேமிலியோடைய லைஃப் க்ரோத்து. அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும்னா தயவுசெய்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகளையாவதும் ஒரு எக்ஸாமுடைய தேர்வு முடிவு இன்னொரு எக்ஸாம் தெரிய முடியாது பாதிக்காத வண்ணம் வெளிவிடணுங்கிறது தான் இது. அதுதானே அங்கெல்லாம் இருக்காங்க டைரக்டரு மெம்பர்ஸு செக்ரட்டரின்னு இருக்காங்க.
அத்தனை டிஎம்பிசி அதெல்லாம் கவர்மெண்ட் தனியாக வந்து இதை உருவாக்குறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் ப்ராப்பராக அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுபடி விட்டுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சரி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மக்கள் நம்மக்கள் என்ன இருக்குது, டிஎம்பிசி கையில் தான் இருக்குது, கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இதை எப்போ சரியாகுமோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.